ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஆர்பிலிருந்து மிக முக்கியமான ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் டேட்டா டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஸோ எக்ஸாம் வந்து நெக்ஸ்ட் மந்த் 12 ஸ்டார்ட் ஆகி 20 முடியுது. ஸோ இரு வேலைகளில் வந்து எக்ஸாம் நடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க அது கிளியராக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அதாவது 12/2/2022 முதல் 15/2/2022 வரை 4 நாட்களுக்குரிய கணினி வழி தேர்வுக்கான கால அட்டவணை ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் இன்று வெளியிடப்படுகின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத்தேர்வுக்கு உரிய அனுமதி சீட்டு 1 மற்றும் அனுமதி சீட்டு 2 ஆசிரியர் தேர்வாய் இணையதள முகவரி, அதாவது வந்து www.trb.tnnic.in இதில் போய் தங்களது யூசர் ஐடி மற்றும் பாஸ்வேர்டு உள்ளீடு செய்து பதிவிறக்கம் செய்வதற்கான தேதி அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டவுன்லோட் பண்ணுறதுக்கான தேதி வந்து அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆங்கிலம், கணிதம், கணினி அறிவியல், அதாவது இங்கிலீஷ், மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் எந்த டைமில் வந்து அவங்க நடத்துகிறாங்க அப்படிங்கிற டேட்டை வந்து அடுத்த வாரம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அட்டவணை நிர்வாக காரணங்களால் மற்றும் பெருந்தொற்று சூழலை பொறுத்து மாறுதலுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கல என்ன அப்படின்னு சொல்லி அந்த கால அட்டவணை வந்து சொல்லியிருக்காங்க. தமிழ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே பிப்ரவரி ஸ்டார்டர்டே 12th அந்த அன்னைக்கு வந்து நடக்க போகுது. ஃபார்நூன் அண்ட் ஆஃப்டர்நூன் ரெண்டுமே நடக்கிறாங்க. அதுக்கப்புறம் காமர்ஸ், ஹோம் சயின்ஸ், இந்தியன் கல்ச்சர், பிசிக்ஸ், ஜாக்ரஃபி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, ஹிஸ்ட்ரி, ஃபிசிக்கல் எஜுகேஷன். ஸோ இந்த எக்ஸாம் எல்லாமே அடுத்தடுத்த டேட்டில் நடைபெறுது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கான எக்ஸாம் டேட் ஒன்று வரல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண வேணாம். அதுக்கான டேட் அவங்க ஒன்று அதே டிஆர்பி இந்த இணையதளத்தில் வந்து அவங்க கண்டிப்பாக போடுவாங்க. அது என்ன அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்லிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த அப்டேட் வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.